மோடி அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த காலம் முழுக்க நிறைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிறைய வேலைகளை செய்கிறாங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி 2002 குஜராத் வன்முறை கலவரம் சம்மந்தமாக வந்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்ரியை கூட அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை ஜேஎன்யூவில் தடை பண்ணியிருக்கிறாங்க, அங்கே பவர் கட் நடந்திருக்கு. இப்படி இந்தியா முழுக்க ஒரு மத வெறி பிரச்சாரம், அதே போல் அதை வச்சு அரசியல் பண்ணுற நிலைமை இருக்குது. இப்போது இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்பு சிஐபியூ, தொழிலாளிகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு உரிமைகளுக்காக நம்ம போராடுறோம். அவங்களுக்கு இந்த அரசியல் உணர்வு, அதாவது மோடி அரசாங்கம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நடவடிக்கைக்கு எதிராக அவங்கள நம்ம எப்படி அணி திரட்டுறது, இல்லை அதுக்கான திட்டம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அரசியல் உணர்வை ஊட்டணும், அதே போல் வர்க்க உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறது. அரசியல் உணர்வு என்பதை விட முன்னுரிமை நீங்கள் ரெண்டாவது சொன்ன வர்க்க உணர்வுக்கு தான் சிஐடியூ கொடுக்குது. ஒரு வர்க்கமாக, தொழிலாளி வர்க்கமாக தன்னை எங்கே ஒரு தொழிலாளி கருதுகிறாரோ அங்கே வந்து அவருக்கு மத அடையாளங்களோ சாதி அடையாளங்களோ மொழி அடையாளங்களோ குறுக்கீடு செய்யாது. இவ்வளவு பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய, மோடி அரசாங்கம் நடத்தக்கூடிய பிரச்சாரத்துக்கு மத்தியில் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிஐடி ஏராளமான போராட்டங்களை நடத்திட்டுருக்கு. அதில் ஒரு நிறுவனம், ஒரு அமெரிக்க நிறுவனம், மின் சாதன பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம், இஸ்லாமிய பெயர் அடையாளம் கொண்டவர் சங்கத்துக்கு தலைவராக வருகிறார். இன்னொரு இஸ்லாமிய பெயர் மட்டுமல்ல, இஸ்லாமிய அமைப்பு, ஒரு முஸ்லீம் அமைப்பு, அந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கிறார் அவர். அவர் சங்கத்தலைவராக வர்றார், சிஐடி சங்கத்தலைவர். அதே போல் இன்னொரு தலித் அமைப்பை சார்ந்த ஒருத்தர், அவர் சங்கத்துக்கு செயலாளராக வர்றார். இன்னொருத்தர், நான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தலித்தை விட மேம்பட்டோர் அப்படின்லாம் பேசிக்கிற ஒரு சாதிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய நபர் பொருளாளராக வர்றார். இவங்க மூணு பேரும் உயர்த்தி பிடிக்கிற கொடி செங்கொடி, சிஐடியூ சுத்தியல் அறிவால் போட்டிருக்கிற கொடி, மூணு பேருமே டிஸ்மிஸ் ஆகுறாங்க. மூணு பேருக்காக ஒட்டுமொத்த தொழிலாளியும் போராடுறாங்க. அங்கே வந்து அவர் இஸ்லாமிய பெயர் கொண்டிருக்கிறார், இவர் தலித்து கட்சியை சேர்ந்தவர், இவர் வேறு ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை அடையாளமாக அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கல. இவங்க மூணு பேருமே சிஐடியூ, இவர்களை நிர்வாகம் பழிவாங்கியிருக்கு, எனவே நான் போராட வேண்டியிருக்குன்னு தான் பார்க்குறாங்க. நிர்வாகமும் நீங்கள் மத அடையாளத்தின் பேரில் அரசியல் பண்ணால், சாதி அடையாளத்தின் பேரில் அரசியல் பண்ணால், மொழிய பேரில் அடையாளத்தில் அரசியல் பண்ணால் கண்டுக்காது. ஏன்னா அவருக்கு வந்து மூலதனத்தில் பங்கு கேட்கறது இல்லை, மூலதனத்தில் அவர் வந்து எந்த இடத்துலையும் அந்த லாபத்தை குறைச்சிக்கோ, எனக்கு கூலி கொடுன்னு கேட்க போகிறதில்ல. பட் சிஐடிஓ, வேறு நியாயமான செங்கொடி சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகளோ, நீங்கள் வந்து எனக்கு நியாயமான கூலி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேர் வேஜ் தான் கேட்குறோம், இன்னும் லாபத்தில் பங்கு கேட்குற ஒரு போராட்டம் நடக்கலை இந்திய சமூகத்தில். அப்போ ஃபேர் வேஜ் என்று சொல்லக்கூடிய நியாயக்கூலிக்கான போராட்டமே இன்னும் வலுப்பெறவில்லை என்பது தான் யதார்த்தம். அப்போ இந்த ஒன்றுபட்ட போராட்டம் இருந்தால் அங்கே வந்து நிர்வாகத்தை கட்டுப்படுத்த முடியும், நிர்பந்திக்க முடியும், உரிமைகளை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற பாஜக மோடி தலைமையிலான அரசு முதலாளிகளுக்கு சாதகமாக தான் அது மதப்பிரிவினை பண்ணுது. பாருங்களேன், நீங்கள் வந்து குஜராத்தில் இடதுசாரி சங்கம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் மத சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் மிக வலுவாக இருந்த சங்கம் செங்கொடி சங்கம், அது சிஐடிவாக இருக்கலாம் அல்லது வேறு இடதுசாரி அமைப்புகளுடைய தொழிற்சங்கங்களாக இருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து இப்போ அண்மை காலத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலை அல்லது வேறு மத அடையாளம் என்கிற பெயரில், பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பெயரில் தொழிற்சங்கங்களை பலவீனப்படுத்தியதுனால மூலதனம் பெருகிருக்கு. இப்போ புனேயில் வந்து என்ன தொழிற்சங்கம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக அமெரிக்க கார் கம்பெனி அங்கே வந்து மூடிட்டு போயிட்டாங்க. ஜிஎம் மோட்டார், ஜென்ரல் மோட்டார் மூட்டு போயிட்டாங்க. செவரோலட் மூட்டு போயிட்டாங்க. குஜராத்தில் ஃபோர்டு கம்பெனியை மூட்டு போனாங்க. யாரும் கேள்வி கேட்குறதுக்கு பெரிய ஏற்பாடு இல்லை, டாட்டா வந்து ஈஸியாக அக்வேர் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே வந்து சாதி மத மொழி அடையாளங்கள் வந்து இருந்தாலும் அது நியாயமான தன்மையில் செட்டில் ஆகிடுது. அங்கே ஒடுக்குமுறை தான் இருக்குது, அதனால் தொழிற்சங்கம் வளர முடியல. இங்கே ஒடுக்குமுறை இருந்தால் கூட அதை மீறி தொழிற்சங்கம் வளருது. ஒடுக்குமுறையை தனித்து தொழிற்சங்கம் வர்க்க ஒற்றுமை என்கிற பெயரில் நிற்க முடியுது, நீடிக்க முடியுது, பயணிக்க முடியுது. அப்போ இந்த அனுபவத்தை இந்திய நாட்டில் இருக்கிற இதர பகுதி தொழிலாளிகள் உணர வேண்டியிருக்கு. இதை தான் வந்து சிஐடியூ சொல்லுது. இப்போ அண்மையில் நடந்த மாநாட்டில் கூட பெங்களூரில் சிஐடியினுடைய 17வது அகில இந்திய மாநாடு நடந்து முடிஞ்சது. அதில் எப்படி வந்து மதவாத
உணர்வு, மத உணர்வு, மத நம்பிக்கை, இதை வந்து மோடி அரசு அரசியலுக்கு பயன்படுத்துகிறார். அந்த அரசியல் எப்படி கார்ப்பரேட்டுக்கு பயன்படுது, அப்போ கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வகுப்புவாதம் கம்யூனலிசம். கம்யூனல் எலமெண்ட் வந்து சும்மா வளரல. ஒரு பக்கம் சாமியை கும்பிட சொல்லுது, இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லுது. எந்த சாமி வந்து இந்து மத சாமி எங்காவது அவங்க சொல்லக்கூடிய கீதையிலையோ அவங்க சொல்லக்கூடிய வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ நீ வந்து கூலி கேட்காதன்னு சொல்லுதா? கீதை சொல்லுது கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. அது வந்து போரில் சொல்லுது, நாட்டினுடைய நலனுக்காக சொல்லுது. இப்போ இந்த விஷயத்தை தான் மோடி அரசாங்கம் பயன்படுது. பாருங்கள், பாகிஸ்தானை பாருங்கள் ஆக்கிரமிக்குது, சீனாவை பாருங்கள் ஆக்கிரமிக்குது, அதை பாருங்கள் ஆக்கிரமிக்குதுங்கிற ஒரு போர் வெறியை, தேசிய வெறியை கிளப்பி விட்டு அரசியல் செய்ய முயற்சி பண்ணுது. இதை தொழிலாளி வர்க்கம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது வந்து உண்மையா பொய்யா என்பதை தீர ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக தொழிலாளி வர்க்கம் வளர வேண்டியிருக்கு. சிஐடி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு. இப்போ இந்தியாவில் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்பது வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்குது, நியோ லிபரல் பாலிசி. இந்த கொள்கைக்கு பின்னாடி இருக்கிற நியோ லிபரல் பாலிசி என்கிற ஒட்டுமொத்த நவ தாராளமய கொள்கை கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குது, முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்குது. அந்த அரசியலை இது உயர்த்தி பிடிக்கும். அது வந்து வளர்க்கிற அரசியல் தான் வகுப்புவாத அரசியல். அது வளர்க்கிற அரசியல் தான் ஒரு பெரும்பான்மை கண்ணோட்டம் சார்ந்த அரசியல். கடந்த காலத்தில் இது பண்ணியிருக்கு. ஹிட்லர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஜெர்மனியில் 1930களில் தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஹிட்லர், அங்கே இருக்கிற இன்சூரன்ஸை தனியாக கொடு, வங்கியை தனியாக கொடு, வேறு பல விஷயங்களை தனியாக கொடு, இராணுவம் மட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவும் மக்களுக்கு சேவை செய்வது அல்ல அரசினுடைய வேலை, அதெல்லாம் தனியார் சேவை செய்யக்கூடிய வேலையெல்லாம் தனியார் பண்ணிக்கிட்டோம், மக்கள் சேவைக்கு காசு கொடுத்து வேலையை எடுத்துக்கிட்டோம் தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்திய மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எனவே இதை தான் இந்த வகுப்புவாத இந்து மயமாகுதல் என்கிற பெயரில் இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறாங்க. நீங்கள் இந்துக்களாக இருங்க, நம்ம வேணான்லாம் சொல்லலை. நீங்கள் முஸ்லீம்களாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் வர்க்க ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது, அந்த வர்க்க ஒற்றுமையை நீங்கள் வந்து இணைச்சி போனால் தான் உங்களுக்கான கூலியை, உங்களுக்கான உழைப்பு சக்தியை விற்கும் போது பெற வேண்டிய அந்த பணத்தை நீங்கள் வந்து பேரம் பேச முடியும், இல்லைன்னா பேரம் பேச முடியாதுன்னு சொல்லணும். பேரம் பேசுகிறதுக்கே ஒற்றுமை தேவை. இந்த ஒற்றுமை சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து தேவைப்படுது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும்.